செய்திகள் திருச்சியில் அடுத்தடுத்த ஆறு வீடுகளின் கதவை உடைத்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஒரு பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே உள்ள காரைப்பட்டி என்ற கிராமத்தில் நேற்றிரவு புகுந்த கொள்ளையர்கள் அடுத்தடுத்த ஆறு வீடுகளின் கதவை உடைத்து தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் இதில் மணப்பாறை மின்வாரிய அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரியும் முருகன் என்பவரது வீட்டில் முப்பத்தி ஒன்பது பவுன் தங்க நகையும் இரண்டு பாஸ்போர்ட்டுகளையும் திருடிச் சென்றுள்ளனர் இதன் பின்னர் அவரது வீட்டிற்கு அடுத்துள்ள லட்சுமி முருகேசன் வெள்ளைச்சாமி என்பவர்களின் வீடுகளில் இருந்த இரண்டு பவுன் தங்க நகை மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்களையும் கொள்ளையர்கள் திருடியுள்ளனர் நேற்று ஒரே நாளில் அடுத்தடுத்த ஆறு வீடுகளின் கதவு உடைக்கப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போயுள்ளது திருச்சி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட சாயப்பட்டறைகளின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன கரூரில் பிரதான தொழிலாக இருப்பது ஜவுளி தொழிலாகும் இங்கு இயங்கி வரும் சாயப்பட்டறை தொழிற்சாலைகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் அமராவதி ஆற்று நீரில் கலப்பதால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படுவதால் சாயப்பட்டறைகளை மூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவசாயிகள் வழக்கு தொடர்ந்தனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் கரூரில் இயங்கும் சாயப்பட்டறைகளின் மின்சார இணைப்புகளை உடனடியாக துண்டிக்குமாறு மின் வாரியத்திற்கு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியதை அடுத்து சாயப்பட்டறைகளுக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி அளித்துள்ள மத்திய அரசை கண்டித்து வரும் ஆறாம் தேதி கடையெடுப்பு மற்றும் உண்ணாவிரதம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அறிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் இந்த கொள்கை முடிவு சில்லறை வியாபாரிகளின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை நசுக்கும் வகையில் உள்ளதாகவும் இதனால் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் சில்லறை வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் வரும் ஆறாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் மத்திய அரசு செவிசாய்க்கும் வரை அடுத்தடுத்த போராட்டம் நடத்தப்படும் என்றும் விக்ரமராஜா தெரிவித்தார் அந்த தீர்மானத்திற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கண்டனத்தை நாங்கள் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை எதிர்த்து சில்லறை வணிகம் அணிந்துவிடக் கூடாது வணிக வாழ்வாதாரம் தாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் வருகின்ற ஆறாம் தேதி முதற்கட்டமாக தமிழகம் முழுவதும் பதினோரு மண்டலமாக விரைந்து வைத்திருக்கிறோம் அருகில் சென்னை மண்டலம் முதற்கொண்டு பதினோரு மண்டலங்களையும் எச்சத்துக்கு மேற்பட்ட வணிகர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்பார்கள் அதன் பிறகு ஆயிரக்கணக்கான இடங்களிலே திருமலை புரட்சாரம் கூட்டம் நடைபெறும் தொடர் மின்வெட்டை கண்டித்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள நத்தக்காடையூர் மருதுரை பழையக்கோட்டை ஊராட்சிகள் ஆகிய பகுதிகளில் விசைத்தறி கூடங்கள் கயிறு திரிக்கும் மில்கள் நூல் மில்கள் ஆகியவை இயங்கி வருகின்றன இது மட்டுமல்லாமல் கீழ்பவானி பாசன வாய்க்கால் மற்றும் பரம்பிக்குளம் பாசன வாய்க்கால் மூலம் சுமார் இருபதாயிரம் ஏக்கரில் கரும்பு மஞ்சள் நெற்பயிர்கள் சாகுபடி பயிரிடப்பட்டுள்ளன கடந்த சில மாதங்களாக இந்த பகுதியில் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் விட்டுவிட்டு மின்சாரம் வருவதாலும் தொழிற்கூடங்கள் மற்றும் விவசாய தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் பாதிக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தியதுடன் கோட்டை துணை மின் நிலையம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர் சென்னையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வாடிக்கையாளர்கள் குறைதீர்க்கும் வார நிறைவு விழா நடைபெற்றது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆண்டுதோறும் நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வாடிக்கையாளர்கள் குறை தீர்க்கும் வாரத்தை கடைபிடித்து குறைகளை அறிந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் வாடிக்கையாளர் குறை தீர்க்கும் வாரம் நடந்து வந்தது இந்த நிறைவு விழா வங்கியின் துணை பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன் பிரசாத் தலைமையில் நடைபெற்றது இதில் வங்கி அதிகாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே பயணிகள் ரயில் இன்ஜின் தண்டவாளத்தை உடைத்துக் கொண்டு தடம் புரண்டதால் அந்த பகுதியில் ரயில் போக்குவரத்து இரண்டு மணி நேரம் பாதிக்கப்பட்டது புதுச்சேரியிலிருந்து இயக்கப்படும் பயணிகள் ரயில் விழுப்புரம் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது மீண்டும் புதுச்சேரிக்கு செல்ல எஞ்சினை மாற்றுவதற்காக பெட்டிகளை கழற்றிவிட்டு சென்ற ரயில் எஞ்சின் எதிர்பாராத விதமாக தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டன இதுகுறித்து தகவல் அறிந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தண்டவாளத்தை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர் உடனடியாக அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதால் ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டன இதனால் இரண்டு மணி நேரம் தாமதமாக அனைத்து ரயில்களும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது சென்னையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வாடிக்கையாளர்கள் குறைதீர்க்கும் வார நிறைவு விழா நடைபெற்றது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆண்டுதோறும் நவம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் வாடிக்கையாளர்கள் குறைதீர்க்கும் வாரத்தை கடைபிடித்து வாடிக்கையாளர்களின் குறைகளை அறிந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டும் சென்னை அண்ணாசாலையில் உள்ள இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் வாடிக்கையாளர் குறைதீர்க்கும் வாரம் நடந்து வந்தது இந்த நிறைவு விழா வங்கியின் துணை பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன் பிரசாத் தலைமையில் நடைபெற்றது இதில் வங்கி அதிகாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே பயணிகள் ரயில் எஞ்சின் தண்டவாளத்தை உடைத்துக் கொண்டு தடம் புரண்டதால் அந்த பகுதியில் ரயில் போக்குவரத்து இரண்டு மணி நேரம் பாதிக்கப்பட்டது புதுச்சேரியிலிருந்து இயக்கப்படும் பயணிகள் ரயில் விழுப்புரம் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது மீண்டும் புதுச்சேரிக்கு செல்ல இன்ஜினை மாற்றுவதற்காக பெட்டிகளை கயற்றிவிட்டு சென்ற ரயில் எஞ்சின் எதிர்பாராத விதமாக தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டன இதுகுறித்து தகவல் அறிந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தண்டவாளத்தை சரி பணியில் ஈடுபட்டனர் உடனடியாக அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதால் ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டன இதனால் இரண்டு மணி நேரம் தாமதமாக அனைத்து ரயில்களும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது ஒருவர் தலைமீது ஒருவர் நின்று அசத்தும் நடன திருவிழா சீன கலைஞர்கள் சாகசம் விவரம் இடைவேளைக்குப் பிறகு